உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ஐயோ, நேத்து ராத்திரி நான் பார்த்த முத்தாரம் அப்படியே வந்துருச்சு. இது முத்தாரம்மனேதா? சீதா, என்ன திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க? நேத்து ராத்திரி முத்தாரம்மன் வந்து உன் பேரை சொல்லி கூப்பிட்டாங்களா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஆமாக்கா, சீதா சீதான்னு முத்தாரம்மனே வந்து என்ன கூப்பிட்டாங்க. நம்பிட்டோம். ஏய், நீ சும்மா இரு. இப்போ ஒருத்தி. அப்புறம் என்ன ஆச்சா நீ? அப்புறம் என்ன, அம்மனை பார்த்ததும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, கை கூப்பி கும்பிட்டேன். ஏன் கண்ணியே என்னால நம்ப முடியல. அம்மா தாயே, எனக்காகவா வந்தேன்னு கேட்டேன். இல்ல, வேற வேலையா வந்தேன். அப்படியே போற போக்குல உன்னை பாக்கலாம் வந்தேன்னு சொன்னாங்களா? யூசா, இவ நீங்க சும்மா இருக்க மாட்டீங்களா? ஏய், பேசாம இருங்க. இதெல்லாம் சாமி விஷயம், இதுல எல்லாம் சும்மா விளையாடிட்டு இருக்காதிங்க. நீ சொல்லு சீதா. கைய காட்டி என்ன வா வான்னு கூப்பிட்டாங்க. நானும் அம்மா பின்னாடியே நடந்து போனேன். எங்க, உங்க ஊருக்கா? பஸ் ஃபேர் மிச்சம். சாமி சத்தியமா நான் பார்த்தேன், என்னைய நம்புங்க. முத்தாரம்ம நம்ம வீட்டுக்கு வந்தாக. அது எப்படி அண்ணி, சாமி எப்படி வீட்டுக்கெல்லாம் வரும்? இல்ல, எனக்கும் அதே டவுட் தான். நீ கனவு கண்டிருப்ப சீதா. இல்லக்கா, சாமி சத்தியமா நேர்ல வந்தாக. என்னைய கூட்டிட்டு போய் என்ன தரையில கால தட்டி தட்டி என்னமோ சொல்ல வந்தாக. ஆனா எனக்குதான் ஒண்ணுமே புரியல. அதுக்கு பேரு இல்யூஷன், மனக்குழப்பம், மாயைன்னு கூட சொல்லுவாங்க. நான் ஒண்ணும் உங்ககிட்ட சொல்லல. சி, மனசுல இருக்கிற ஆசை உண்மையா நடந்த மாதிரி தெரியும். சரியா சொன்னா மென்டல் டிஸார்டர். இதை விட சரியா சொல்லணும்னா மனநல பாதிச்சிருச்சு. இப்படியே விட்டா முழுசா மென்டல் ஆயிடுவா, பாத்துக்கோங்க. சேலையை கிழிச்சுக்கிட்டு தெரு தெருவா அலைய வேண்டியதுதான். பாவம், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏய், வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் சாமி விஷயம். நீங்க நம்புறதுன்னா நம்புங்க, ஆனா எங்களை நம்ப சொல்லி மிரட்டாதீங்க. யார் என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா முத்தாரம்ம வந்தது உண்மை, ஏதோ சொல்ல வந்ததும் உண்மை. கொடுத்த நாளுக்குள்ள ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி கம்பெனி மரியாதைய காப்பாத்தி லண்டன் மேடத்தை லண்டனுக்கே அனுப்புவேன். இது சாமி சத்தியம். யாரு வாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? என்ன சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயம் பண்ணணும். நீங்க சீதாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சு அவ கூட போய் இருங்க. நாங்க அவ கூட சேர்ந்தா நீ கோபப்பட மாட்டல்ல, ஷேர் தருவல்ல? நான் சொல்றத கொஞ்சமாவது கேளுங்க. ஷேர் ஷேர்னு அப்படியே டார்ச்சர் பண்றீங்க, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல, லண்டன் ஆட்கள்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. அப்படியா? ஆமா, அப்படிதான். சீதா என்ன பண்றான்னு எனக்கு தெரியும். சீதாவோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் எனக்கு தெரியணும். இந்த முறை சீதா ஜெயிச்சிட்டா. லண்டன் போக மாட்டீங்களா? ஐயோ சாரி, அந்த ஆர்டர் யுகே போகட்டும். ஒரு நூல் விலகியிருந்தா கூட ரிஜெக்ட் ஆயிடும். நீங்க கவலையே படாதீங்க, கம்பெனி பேரு கெட்டு நாசமா போயிடும். செல்வி, இன்னைக்கு என்ன டிஃபனு?
நானும் இருப்பேன்னு சொன்னல்ல. ப்ராமிஸ் ப்ராமிஸ். சூப்பர் ஆண்டி, நான்சிய கொலை பண்ண போறோம். நீங்க தான் கழுத்த அறுக்கணும், நான் காலை புடிச்சுப்பேன். நான் கைய புடிச்சுக்கிறேன், நீங்க கரகரன்னு நான்சி கழுத்த அறுக்கணும். ரெடி தானே? ஆ ரெடி தான்க்கா. என்ன ரெடியான கேள்வி கேக்குதிய? நீங்க நான்சி கழுத்த அறுக்க போறீங்க அப்படிதானே? நாங்க இல்ல, நாம நீங்களும் சேர்ந்துதான் கொலை பண்ண போறோம். எப்போ? நைட்டு. அடி பாவீங்களா, ஃப்ராடுங்களா இருக்காளுங்களே. என்னாச்சு? ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நைட்டே கொண்டுடலாம். நானும் வரேன். ஆ நானும் வரேன். சீதா, அர்ச்சனாவ நம்பாத. நல்லா இருந்தா நல்லது தானே, எதுக்கு வேண்டான்னு சொல்லணும்? அம்மா, ஏன் சொல்ல வேண்டான்னு சொன்னீங்க? அவ நான்சியோட ஆளு, அங்க பாரு. சீதாவை ஃபாலோ பண்ண. உடனே நம்ப மாட்டாங்க, போக போக நம்பிடுவாங்க. சரி, ஷேருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆமா அக்கா, அர்ச்சனா ஆண்டிய வேற மாதிரி அவங்களுக்கே தெரியாம நமக்கு உளவாளியா யூஸ் பண்ணிக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.